அடியேன் குரேசன் வந்திருக்கின்றேன். வாப்பா குரேசா, எங்கே உன் பெற்றோர்கள் வரவில்லையா? இல்லை, எனக்கு திடீரென்று ராமானுஜரை பார்க்க வேண்டும் என்று தோன்றிற்று. அதான் உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். சரி, உள்ளே வாப்பா. வாப்பா குரேசா. நமஸ்காரம். நமஸ்காரம். உன்னை நெடுநாட்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஊரில் பெற்றோர்கள் நலமாக இருக்கிறார்களா? மிகவும் நலமாக இருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து வந்திருக்கலாமே. என்னை போல அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் புறப்பட முடியாது. தந்தை சற்று கண்டிப்பானவர். நானோ, அவரோ, அல்லது என் அம்மாவோ, யாராவது ஒருத்தர் இருந்து அன்னதானம் சரியாக நடக்கிறதா என்று மேற்பார்வை பார்க்க வேண்டும் என்பார். மிக சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் உங்கள் அன்னதானத்தின் புகழும் உங்கள் குடும்பத்தின் தயாள குணமும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் வரை பரவி இருக்கிறது. அப்படியா? எல்லாம் பெருமாளின் திருவிழப்படி நடக்கிறது. உன் தன்னடக்கம் உன்னை இப்படி சொல்ல வைக்கிறது. ஆனால் அநேகம் பேர் தங்களால் தான் எல்லாமே நடக்கிறது என்று எண்ணுகின்றனரே. அறியாமைதான் அதற்கு காரணம். சரி, ராமானுஜரை எங்கே காணும்? அகத்தில் தான் இருக்கிறாரா, அல்லது எங்கேனும் வெளியே போயிருக்கிறாரா? இல்லை, அகத்தில் தான் இருக்கிறான். வந்துவிடுவான். காந்திமதி, தீர்த்தம் கொண்டு வா. இதோ வருகிறேன். குரேசா, நம் அகத்திலேயே 2-3 நாட்கள் தங்கி ஆதிகேசவனையும் இதராஜவல்லி தாயாரையும் சேவிக்கலாம் அல்லவா? நான் தங்குவதற்கு ஆயத்தமாக வரவில்லையே. அடடா, இன்று பங்குனி உற்சவத்தின் 4வது நாள். கருட சேவை அற்புதமாக இருக்கும். இருந்து சேவித்துவிட்டு நாளை போகலாமே. நீங்கள் சொல்வதை கேட்கும் போது எனக்கும் ஆவலாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் என் பெற்றோர்களிடம் இன்றே திரும்பி விடுவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். நல்வாய்ப்பு இது. நழுவ விடுகிறாயே. சரி, போகட்டும். ராமானுஜன் இப்போது வந்து விடுவான். அவனுடன் வேண்டிய மட்டிலும் அளவலாவை விட்டு பிறகு அமுது செய்துவிட்டு செல்லலாம். அளவலாவலாம், ஆனால் அமுது செய்துவிட்டுதான் போக வேண்டுமா என்று யோசிக்கின்றேன். அமுது செய்வதற்கு யோசிக்க வேண்டுமா என்ன? இல்லை, அடியேனுக்கு அவ்வளவாக பசி இல்லை. இன்னொரு நாள் நிச்சயம் நான் தங்கள் அகத்தில் அமுது செய்கிறேன். குரேசா, எப்போது வந்தாய்? சற்று முன்புதான் வந்தேன். நீங்கள் அகத்தில் இருப்பீர்களோ அல்லது எங்கேனும் வெளியே சென்றிருப்பீர்களோ என்ற சந்தேகத்திலேயே வந்தேன். என் பாக்கியம், நீங்கள் அகத்தில் தான் இருக்கிறீர்கள். சரி, இன்றுதான் உனக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு வழி தெரிந்ததா? அப்படி இல்லை, அறுவடை முடிந்து கொஞ்ச நாட்கள் தானே ஆகிறது. அது தொடர்பான மிச்சம் மீதி வேலைகள் இருந்தன. என்னவோ தெரியவில்லை, 4-5 நாட்களாக உங்களை பற்றிய எண்ணமே எனக்கு மேலோங்கி இருந்தது. எப்படியாவது பார்த்தாக வேண்டும் என்று ஒரு உந்துதல். அதான் புறப்பட்டு வந்துவிட்டேன். எதிர்பாராத இந்த சந்திப்பு உண்மையிலேயே எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஏன் உன் பெற்றோர்களை அழைத்து வந்திருக்க கூடாதா? நானும் கேட்டேன் ராமானுஜா. அன்னதானத்தை கவனித்துக் கொள்ள பெற்றோர்கள் அங்கிருந்தால் நல்லது என்று நினைக்கிறார். ஆனால் குரேசா, நீ அடுத்த முறை நிச்சயம் உன் தாய் தந்தையரை அழைத்துக் கொண்டுதான் வர வேண்டும். ஆகட்டும், தவறாமல் அழைத்து வருகிறேன். உங்கள் விருப்பத்தை நான் தட்ட முடியுமா? இந்த குரேசா. என்ன அது? தீர்த்தமா? ஆமாம். என்னம்மா இது? அவர் ஊரில் நம் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட ஒரு விருந்து கொடுத்தார்! அவருக்கு நாம் உணவளிக்க வேண்டாமா? வெறும் தீர்த்தம் மட்டும் போதுமா? அடடா, வந்த களைப்பு தீர தீர்த்தம் கொடுத்தேனப்பா. சற்று நேரம் கழித்து இங்கு அவர் ஆற அமர உண்டு விட்டுதான் போக போகிறார், இல்லையா குரேசா? உணவு அடியேனுக்கு 2 பட்சம் தான் தாயே. ராமானுஜரை பார்க்க வேண்டும். அவரோடு நிறைய விஷயங்களை பேச வேண்டும். அவரிடமிருந்து நிறைய சத் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற என் ஆவலை பூர்த்தி செய்து கொள்வதுதான் முதல் பட்சம். நீ என்னிடம் நிறைய எதிர்பார்க்கிறாய் குரேசா.
அந்த அளவுக்கு உண்மையிலேயே என்னிடம் விஷய ஞானம் உண்டா என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், நான் உன்னிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளப் போகிறேனோ என்னவோ. நான் உங்களிடமிருந்து விஷயங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறேன், அது நிச்சயம். ஆனால் நீங்கள் என்னிடமிருந்து ஏதாவது தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா என்பது நிச்சயம் சந்தேகமே. ஆனால் ஒன்று, இனி நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும். இதுதான் இப்போதும் எப்போதும் என் தலையாய விருப்பம். அப்படி பார்க்கிறாய்? இல்லை, உங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மேல் இவ்வளவு கோபம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இது கோபம் இல்லை கூரேசா, ஆதங்கம். இந்த சமுதாயத்தில் இருக்கும் அவலங்களை பற்றி ஏன் யாருமே பொருட்படுத்த மாட்டேன் என்கிறார்கள்? அந்த அவலங்களை நீக்கி இந்த சமுதாயத்தை சீர்திருத்த ஏன் யாருமே முன்வர மாட்டேன் என்கிறார்கள்? அதுதான் என் ஆதங்கம். அப்படி ஒரு சீர்திருத்தத்தை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆரம்ப காலத்தில் அவமானங்களை தாங்க வேண்டியிருக்கும். மண்ணை வாரி தூற்றுபவர்கள் இருப்பார்கள். ஏன், கல்லெறியும் கடுமையான நெஞ்சம் உள்ளவர்களும் இருப்பார்கள். அத்தனையும் சகித்துக் கொள்ளும் மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்கும்? அதனால்தான் இந்த சமுதாயம் புதை மணலில் சிக்கிக் கொண்டது போல் சீரழிந்து கொண்டே போகிறது. இதை தூக்கி நிறுத்த வேண்டும். பகவானுக்கு முன்னால் அனைவரும் சமம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். பண்பும் பக்தியுமே ஒருவனை உயர்ந்தவனாக காட்டும் என்ற அறிவை அனைவருக்கும் வாரி வழங்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் நடக்காமல் சமத்துவம் என்பது வெறும் கனவாகவே போய்விடுமோ என்று கவலையாக இருக்கிறது. இல்லை, கனவுகள் ஒரு நாள் மெய்ப்படும். அந்த கனவுகளை நீங்கள் நிஜமாக்கப் போகிறீர்கள் என்று உங்களுக்குள்ளே கனன்று கொண்டிருக்கும் அந்த நெருப்பு எனக்கு கட்டியம் கூறுகிறது. கோயிலுக்குள் நீங்கள் அந்த சிறுவனை அழைத்து போனதும், பின் பஞ்சாயத்தில் உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் அழகாக விளக்கியதையும் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதை கேட்க தங்களை பெரிய மனிதர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் யாரும் தயாராக இல்லையே. மாறாக தண்டனையைத்தானே கொடுத்தார்கள். வெறும் கோயிலிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதற்கே வேதனைப்பட்டோம் என்றால், சில சாராரரை எத்தனையோ விஷயங்களிலிருந்து இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கும் போது அவர்கள் மனம் என்ன பாடுபடும்? இந்த குறிப்பிட்ட தெருவழியே நீ போகக்கூடாது. இந்த குறிப்பிட்ட கல்வி உனக்கு கிடையாது. இந்த குறிப்பிட்ட கிணற்றில் நீ நீர் எடுக்க கூடாது என சாதியின் பெயரால் மனிதர்களை சிறுமைப்படுத்தும் இந்த கொடுமை என்று நீங்கும். இறைவன் என்பவன் அனைவருக்கும் பொது என்பதையும், யார் வேண்டுமானாலும் அவருக்கு பக்தி செய்து அவரை அடையலாம் என்பதையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தானே இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தானே நான் செய்ததை குற்றம் என்றார்கள். உண்மைதான், இந்த சமுதாய மேடு பள்ளங்களையும் உயர்குளம் தாழ்குளம் என்ற பாகுபாட்டையும் ஏற்படுத்தியிருப்பது மனிதர்கள்தான், தெய்வம் இல்லை. ஆனால் இவர்கள் சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டித்தானே இந்த பாகுபாடுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆம், அதே சாஸ்திரத்தை வைத்தே அனைவரும் சமம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் பகவானிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு அணு. அவரிடம் சரணடைவதால் அந்த அணு மீண்டும் பகவானோடு சேர்ந்துவிடும் என்ற ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அணுக்களுக்குள் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? பெரிய அணு, சிறிய அணு என்று ஒன்று உண்டா என்ன? ஆயிரம் கோடி உருவங்களை போர்த்தியபடி இந்த அணுக்கள் உலவி வருகின்றன, அவ்வளவே. உலகிலுள்ள அனைத்து உயிர்களிலும் மனிதனே உயர்ந்தவன் என்று நினைப்பது கூட சரியில்லை என்பது என் கருத்து. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இன்னும் மற்ற உயிரினங்களுக்கும் சாதி இல்லை, மதம் இல்லை, பொறாமை குரோதம் போன்ற
எந்த தீய குணங்களும் அவைகளுக்கு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதில்லை. ஆறறிவு படைத்தவன் என்று நினைக்கும் மனிதன்தான் பணத்திற்காகவும் பகட்டிற்காகவும் பல தவறுகளை செய்கிறான். தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக மதத்தையும் சாதியையும் பாகுபாடுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறான். ஆறறிவு இருப்பதற்கு இதுவா பலன்? இதுவா அடையாளம்? சாஸ்திரங்களும் புராணங்களும் எத்தனையோ நல்ல விஷயங்களை நமக்கு போதிக்கின்றன. ஏன், ஒரு வகையில் அது வாழ்க்கை நெறி என்று கூட சொல்லலாம். வேதத்தை மேலோட்டமாக பார்க்காமல் அதன் நுணுக்கங்களை நாம் ஆராய்ந்தால் இறைவன் நம் தந்தை என்பதும் உலகத்தில் பிறந்துள்ள நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதும் தெள்ளத் தெளிவாக நமக்கு புரியும். அதை மக்களுக்கு புரிய வைத்துவிட்டால் பாகுபாடுகள் நீங்கி சமத்துவம் உருவாகும். அதை நிறைவேற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கிருக்கிறது. கூரேசா ராமானுஜரே, உங்களுடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் என்றென்றும் பெருமாளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய பார்வை கோணமும் மாற்றி யோசிக்கும் உங்கள் அறிவு கூர்மையும் என்னை வியக்க வைக்கிறது. நான் இதுவரை என் தந்தை போய்கொண்டிருக்கும் பாதையில் மட்டும்தான் போய்கொண்டிருந்தேன். அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்றே எனக்கு தெரியாது. மக்களை நல்வழிப்படுத்த அன்னதானம் மட்டும் போதாது, ஆன்மீக ஆராய்ச்சியும் வேண்டும் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். உங்களிடம் இருந்து இன்று நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்த சமுதாயத்தை பற்றி என்னை நிறைய யோசிக்க வைத்திருக்கிறீர்கள். பிற்காலத்தில் நிச்சயம் நீங்கள் இந்த சமுதாயத்தை ஏற்ற தாழ்வற்ற ஒன்றாக மாற்றப் போகிறீர்கள். அதற்கு தடைக்கல்லாக வருவனவற்றை எல்லாம் உடைத்து தூளாக்கும் உறுதி உங்களிடம் இருக்கிறது. அடியனுடைய தாழ்மையான ஒரு விண்ணப்பம், இந்த தொண்டுக்கு அடியனையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். என்று உத்தரவிடுகிறீர்களோ அதுவரை அடியேன் காத்திருப்பேன். உத்தரவிட்ட அடுத்த நொடியிலிருந்து உங்களுக்கு நிழலாக, உங்களுக்கு பாதுகாப்பாக, உங்களுக்கு உறுதுணையாக, உங்களுக்கு சேவகனாக அடியேன் இருப்பேன். செய்வீர்களா? நிச்சயம் செய்வேன் கூரேசா. சாதும் தீனான் அபியுத்தரே, அதாவது சாதுக்களான ஏழைகளை நாம் கைதூக்கி விட வேண்டும் என்பது இதன் பொருள். சர்வேஷாம் பந்துர்பவா, எல்லோர்க்கும் உறவினனாக இருக்க வேண்டும். பீதாஸ்வாசன கிருத்பவா, துக்கத்தால் பயந்தவர்களுக்கு சமாதானம் சொல்லி தைரியத்தை உண்டு பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட பல விஷயங்களை விஷ்ணு புராணம் நமக்கு போதிக்கிறது. பிறருக்கும் தனக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை ஆராய்ந்து அறிந்து அதை கடைபிடிப்பவன் இந்த உலகத்திலும் நன்மையடைந்து பரத்திலும் பரமாத்மாவோடு சுகித்திருப்பான். பரமாத்மா என்பதை விவரிக்க ஏதேனும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா குருதேவா? நல்ல கேள்வி. நாம் அனைவரும் பல்வேறு ஜீவாத்மாக்கள். இதை தவிர தானாகவே செயல் புரிய முடியாத எண்ணற்ற ஜடப்பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் இவை இரண்டும் எதனிடமிருந்து தோன்றியதோ அதுவே பரமாத்மா, பரம்பொருள், பரபிரம்மம். அப்படியென்றால் நம் அனைவரின் இறுதி இலக்கு பரமாத்மா தானே? சரியாக சொன்னாய். இவ்வுலகில் கடமைகளை சரிவர செய்து பிறருக்கு உபகாரியாக வாழ்வாங்கு வாழ்பவன் முடிவில் தெய்வமாகவே மதிக்கப்படுகிறான். அவனே கேசவனான பரமாத்மாவோடு கூடியிருப்பவன். சரி, உங்களிடம் ஒரு கேள்வி. இப்பொழுது நாம் பேசிய விஷயமாக ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒன்று உள்ளது, அதை உங்களில் யாராவது கூற முடியுமா? சக்கரபாணி
எங்கே நீ சொல். அதுவல்ல, நான் கேட்ட கேள்வியை நீ புரிந்து கொண்ட விதம் இவ்வளவுதானா? சாரங்கா நீ சொல். வெகு நாட்களாக இருக்கும் மாணவர்கள் நீங்கள், உங்களுக்கே தெரியவில்லையா? சரி காமானுஜா, உனக்கு தெரியுமா? தெரியும் குருநாதா, இருப்பினும் அதை திருமேனி கூறுவான், அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும். அடடே, திருமேனி சொல்வானா? பலே, மூத்த மாணவர்களே, இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? இதே கேள்வி உங்களிடமும் வைக்கப்பட்டது, ஆனால் எந்த பதிலும் இல்லை. அப்படி இருக்கையில் வெட்கத்தால் நீங்கள் தலை குனிந்து இருக்க வேண்டிய நிலை, அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். திருமேனி நீ சொல். ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம், சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சதி.